இரு மடங்காக உயர்த்தி இருக்கிறது. ஏழைகளையும் மக்கள், நடுத்தர மக்கள் கடுமையாக பாதித்திருக்கிறார்கள். போக்குவரத்து துறையிலே பல நூற்றுக்கணக்கான கோடி ரூபாயை ஒவ்வொரு பணிமனையிலும் பல முறைகேடுகளை செய்து அதிகாரிகள் இன்றைக்கும் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பணிமனைகளில் நடக்கக்கூடிய ஊழல்களை ஒழுங்குபடுத்தினாலே இன்றைக்கு போக்குவரத்து துறைக்கு நஷ்டம் ஏற்படாது. நஷ்டம் என்று காண்பிக்கிற அனைத்து கணக்குகளும் போலியானவை, தவறானவை. 7000 கோடி ரூபாயை தொழிலாளர்களுடைய பணத்தை, குடிப்பணத்தை, பிடித்து வைத்த பணத்தை மாநில அரசாங்கம் செலவு செய்தது. அதை காரணம் காட்டி இன்றைக்கு தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு வழங்குகிறோம் என்ற ஒரு போலியான, பொய்யான காரணத்தை கூறி இன்றைக்கு அநியாயமான இந்த பஸ் கட்டண உயர்வை உயர்த்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் தேசிய கட்சி, அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த பஸ் கட்டண உயர்வை ரத்து செய்யும் வரை தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்த தீர்மானித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாமக்கல் மாவட்டம் முழுவதும் இத்தகைய மறியல் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். மேலும் எங்கள் போராட்டம் வலுப்பெறும், பொதுமக்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு கொடுக்கிறது.